உம்முஹராம் அந்த வீடியோ போடுங்க, தலைவர் பேசின வீடியோ, எஸ்எல்டிஜே தலைவர் அவசரமா போடுங்க. பெண்ணுடைய மடியில போய் படுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? குர்ஆன் சொல்லுது ரசூலுல்லா ஒழுக்கமானவங்க, ஹதீஸ் சொல்லுது ரசூலுல்லா ஒழுக்கமாக இருக்கல. இப்ப நீங்க எதை எடுப்பீங்க? புகாரில வருதுங்கிறதுக்கா ஹதீஸ் எடுப்பீங்களா? குர்ஆன் சொல்லுதுங்கிறதுக்கா குர்ஆன் எடுத்துக்கிட்டு புகாரி சொல்றது தப்புன்னு சொல்லுவீங்களா? ஒரு ஈமான் உள்ள இக்லாஸ் உள்ளவன் இது ஹதீஸ் இல்ல இது போய் இட்டு கடிச்சாங்க புகாரி மாம தெரியாம பதிவு செஞ்சாருன்னு முடிவெடுக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இப்படி சொல்ற நம்மளை பார்த்து மோதலாங்கிறாங்க. சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ற மடியில படுத்தாங்கன்னு ஒரு செய்தி வருகிறது, புகாரிலே வருகிறது. அதே புகாரில தான் ரசூலுல்லா தொட்டதே இல்லைன்னு வருகிறது. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றது? மேல நாம சொன்ன உம்மு ஹராம் ரதியல்லாஹு ஹதீஸ் புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லா அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அவங்க தலையில படுத்தாங்க மடியில தூங்கினாங்க, ரசூலுல்லாவுக்கு உம்மு ஹராம் ரதியல்லாஹு பேன் பார்த்து விட்டாங்கன்னு வருகிறது. இப்ப எடுத்துக்கலாமா இந்த ஹதீஸ? ஒரு ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்த ஹதீஸ உண்மைன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போய் தனியா இருக்கிற நேரத்துல மடியில தூங்குவாங்கன்னு சொல்லி நம்ப முடியுமா? அவ பேன் பார்த்து விட்டான்னு சொல்லி நம்ப முடியுமா? இதை ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா? இதுக்கு பேர் பகுத்தறிவு நுழைக்கிறது இல்ல. இது ஹதீஸ்கள்ல தெளிவாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. ஒரு முஸ்லீம் இப்படித்தான் நம்ப வேண்டும். இல்லாம ரசூலுல்லாஹ கேள்விக்குள்ளாக்குற மாதிரி நம்ப முடியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்குள்ள போனாங்க, மடியில தூங்கினாங்க, அவ பேன் பார்த்து விட்டா இவ்வளவு செய்தி வருதுன்னு நம்ப சொல்றீங்களே, எப்படி நம்புறது? புகாரில வருதுங்கிறதுனால அப்ப நம்பிடணுமா? குர்ஆன்ல வருதுன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் உசுரோட இருக்கும் போது எல்லாத்தையும் ப்ரூஃப் பார்த்துட்டு போயிட்டாங்க, இதுதான் குர்ஆன்னு முடிவாயிடுச்சு. ஹதீஸ்ங்கிறது பிற்காலத்துல தொகுக்கப்பட்டது, அதுல விளங்காம தொகுத்து வச்சிருந்தாங்கன்னா அதையும் நம்பணும் சொன்னா நம்பிடலாமா? சரி, வார்த்தைக்கு வார்த்தை உம்மு ஹராம் யாராம்? அந்நிய பெண், அந்நிய பெண், அந்நிய பெண், அந்நிய பெண், அந்நிய பெண். புகாரிலே வருது, சும்மா வருது இல்ல, தெளிவாக வருது, தெளிவான செய்தி புகாரில வருது. அந்நிய பெண்ணே வருது என்று சொல்றாங்க இல்லையா? அந்நிய பெண்ணை மணியில படுத்தாம், அந்நிய பெண்ணை ரசூல்ல மணி படுத்தாம், தெளிவா வருது, புகார்ல வருதுன்னு சொல்றானே, இந்த ஆய்க்குது புகாரி, முழு புகாரி மீகுது. கொடுங்க, புகாரில தெளிவா வருதுதானே, எடுத்து காட்டுங்க. அந்நிய பெண்ணே வருது, திரும்ப என்னோட போட்டு காட்டுறோம், அதுவும் தெளிவாகவே வருது. மர விளக்கம் எல்லாம் எடுத்து சொல்றது இல்ல, சரிதானே, தெளிவாகவே வருதுன்னு சொல்லிட்டாங்க. யாரு? தலைவர் சொல்லிட்டாரு. இதை எடுத்து காட்டுங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், இதுல என்ன வாதம் வைக்கிறோம், என்ன வாதம் என்று சொன்னா, இதுதான் குருட்டுத்தனமா அலசி ஆராயாம சொன்னது இருக்கிதா இல்லையான்னு புகாரிய கூட பிரட்டி பார்த்து இல்ல, சரிதானே, புகாரிய கூட பிரட்டி பார்க்காம புகாரிட என்ன சொல்லி பிஜே அவங்க புகாரிட இலக்கத்தை 7001 7002 சொல்றாரு, சொல்லியே விளக்கத்தை சொல்றாரு. அதுல புகாரிய கூட புரட்டி பார்க்காம அவர் அந்நிய பெண் என்று சொன்னதை அப்படியே சொல்லி இவர் நினைச்சிட்டாரு. யாரு? அண்ணன் சொல்லிட்டாரு அது புகாரில் இருக்குதுதான், அண்ணன் சொல்லிட்டாரு தெளிவாகவே இருக்குதுதான், நம்ம அடிச்சுடுவோம், ஏதாவது மாட்டிக்கொண்ட அண்ணன் வந்து காப்பாத்திடுவாரு அப்படி என்ற ஒரு நினைப்புல சொன்னாரோ தெரியாது, தெளிவாவதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப எங்கட வாதம் என்னன்னு சொன்னா, நீங்க பிஜேய குடுத்துத்தனமாக பிஜே சொன்னா சரி, பிழைய சொன்னாலும் அது அப்படியே அலசாம ஆராயாம. இதுல நீங்க என்ன அலசினீங்க? அலசினீங்கன்னா காட்டுங்க. அலசிதான் ஆராய்ஞ்சி நியாயத்தை உணர்ந்துதான் நீங்க பின்பற்றினீங்கன்னு சொன்னா, எடுத்தீங்கன்னு சொன்னா, புகாரில ஹதீஸ் வருது, அந்நிய பெண் என்று வருது, தெளிவாக வருது என்று சொன்னதை நீங்க தெளிவாக எடுத்து காட்டுங்க. இவ்வளவு நேரம் நீங்கள் காலையில் இருந்து இந்த விவாதத்தை அவதானித்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த விவாதத்திலே ஏராளமான வாதங்கள் எடுத்து முன்வைக்கப்பட்டது. நாம் தக்லீதுவாதிகள் இல்லை என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை நிறுவினோம். எதிர் தரப்பிடத்திலே அடுக்கடுக்கான கேள்விகளை எடுத்து முன்வைத்தோம். பல்வேறு வாதங்களை எடுத்து சொன்னோம். எந்த ஒன்றுக்கும் எதிர்த்தரப்பினால் வாய் துறக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு கடைசி அமர்விலே எமக்கு இனிமேல் பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு நிலை வந்தவுடனே உம்முஹராம் என்று செஞ்சிட்டாங்க, எடுத்து முன்வைத்து புகாரியில உம்முஹராம் அந்நிய பெண் என்று இருக்குது அப்படின்னு உங்க தலைவரே பேசியிருக்கிறாரு, இதை முடிஞ்சா காட்டுங்க. அப்ப நினைக்கிறேன் இதுக்கு மட்டும்தான் ஏதோ பதில் என்ற பேர்ல என்னமோ இருக்கு போல, மற்ற எதுக்குமே ஒண்ணுமே இல்லை. சுத்த உலகல் கேட்டுட்டாருல்ல, கேட்டதுக்கு நம்ம காட்டுறோம். சஹீஹுல் புகாரியில 2844 இலக்கம் அப்படி படிச்சு பாருங்க.
அந்த 2844 இலக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லம் யகுன் யதுஹுலு பைத்தன் பில் மதீனத்தி கைர பைத்தி உம்மு சுலைம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உம்மு சுலைமுடைய வீட்டை தவிர வேற எந்த ஒரு வீட்டுக்கும், ரசூலாவுடைய மனைமார்களுடைய வீட்டை தவிர உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு மட்டும்தான் ரசூலா போவாங்க, வேறு யாருடைய வீட்டுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைய மாட்டார்கள். ஃபக்கீல லஹு, உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இன்னி அர்ஹமுகா குத்தில அஹூகா மை. ரசூலுல்லாஹ்க்கு சொல்லியிருக்கலாமா இல்லையா, எனக்கு பால் குடி சிட்டன்னை இந்த உம்மு சுலைமுடைய சகோதரி தான் உம்மு ஹராம். அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம், உம்மு சுலைமுடைய ஒன்று விட்ட ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரி உம்மு ஹராம், அக்கா தங்கச்சி. அப்போ ரசூல்லா இடத்துல கேட்க, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் இடத்துல கேட்கப்படுது, யார் ரசூல்லா, நீங்கள் உங்களோட மனைவிமாருடைய வீடு அல்லாத இந்த வீட்டுக்கு மட்டும்தானே போகிறீங்க, அப்படி என்ன ஸ்பெஷல், ஏன் போகிறீங்க? ரசூல்லா சொல்லியிருப்பாங்களே, பால் குடி சிற்றண்ணையண்டா, உறவு வேண்டாம், மகரம் வேண்டா, உம்மு ஹராம் உம்மு சுலைம், எனக்கு மகரம், அதனால் போகிறேன், அதை நீ ஏன் கேட்குற, கேட்டிருப்பாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க, அவருடைய சகோதரன் ஹராம் இப்னு மில்கான் என்னோடு இருந்தாரு, என்னோடு இருந்து கொல்லப்பட்டாரு, அந்த குடும்பத்துக்கு நான் அன்பு காட்டுகிறேன், இரக்கம் காட்டுறேன், அதனால போறேன். நபிகள் நாயகம் சொன்னாங்களே, மகரமண்டா ரசூலா டிக்ளேர் பண்ணிருப்பாங்களா இல்லையா, இந்த ஒரு சாண்டு போதாதா, உங்க மரமண்டை கேராதா, மிக தெளிவாக இருக்க வட போச்சு, இந்த ஒண்ணுதான் கொண்டு வந்து வச்சாங்க, இன்னமோ புகாரியை காட்டணும், இதா புகாரி புகாரின்னு தந்தாங்க, அதே புகாரின்னு கொடுத்திருக்கிறோம். இப்பயாவது சீரிய சிந்தனையோடு என்ன செய்யுங்க, அந்த ஹதீஸை எடுத்து பாருங்க. ரசூலா உறவு என்பதனால போவல, இரக்கம் காட்டுவதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னு அதிலேயே இருக்குது. அப்ப இந்த ஒரு ஆதாரம் போதாதா, உம்மு ஹராம் அந்நிய பெண் என்று சொல்வதற்கு, ரசூல்லாவுடைய மனைவி அல்லாத வேறு பெண்ணுடைய வீடு, ரசூல்லாவே சொல்லிட்டாங்க, எனக்கு உறவே அல்ல, உறவன்டா டிக்ளேர் பண்ணிருப்பாங்க, ரசூல்லா தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டிய ஒரு இடம், ஏன் யார் ரசூலா போறீங்கன்னு கேட்கிறாங்க மக்கள். அப்ப ரசூலா தெளிவுபடுத்தி சொல்லலாமா இல்லையா, ஏண்ட உறவு மகரம். அப்ப ரசூலா இந்த பதில சொன்னது என்ன நிரூபணமாகிறது, மகரம் இல்ல, அந்நிய பெண் என்பது நிரூபணமாக ரசூலாவுடைய வாக்கு மூலம். வழிகேடர்கள் இதையும் மறுக்கலாம், மறுத்தாலும் ஆச்சரியத்துக்கு இடமில்லை. காரணம், வழிகேட்டில் நீடிக்கிறாங்க, தக்லீது மாயில ஊறி போயிருக்கிறாங்க, மண்டையில எந்த சரக்கும் இல்லை, அதனால வந்து இதையும் மறுத்தாலும் என்ன செய்வாங்க, ஏதாவது விளக்கம் என்ற பெயரில் உளறுவார்கள்.